Hi, guys, welcome to Tamil Cyber Security. Today, we can see about SQL injection. Uh, last topic, we can see um, general basics uh, HTTPS basics, HTTP proxy, developer to CI thread, uh, crypto basics, etc. Now, we can see uh, SQL injection. Uh, uh, you can forget uh, my last video I give in a uh, uh, high card and uh, my channel playlist also. You can go and watch. Uh, now, um, sql injection topic uh, let's start uh, what is sql uh, sql is a structured query language it is based on a uh, database uh, you can uh, um, uh, every uh, uh, program uh, language is uh, structured query different uh, example you can uh, java uh, python uh, c c++ you can create a app uh, and uh, you can create a software big uh, uh, நம்ம எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் மீன்ஸ் எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் இஸ் ஃபுல் டேட்டா பேஸ் கான்செப்ட் யூ கேன் கிரியேட் எ டேபிள் டெலீட் எ டேபிள் மாடிஃபைட டேபிள் அண்டு ரோ காலம் எக்ஸட்ரா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எஸ்கியூல் இன்ஜெக்ஷன் வந்து டேட்டா பேஸுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சக்சர் கொரி லேங்குவேஜ்ன்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இன்ஜெக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க இப்போது அதிலே வந்து பக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது எப்படி நீங்கள் ஜாவால ஒரு பைத்தான் சாரி பைத்தானில் எப்படி ஒரு ஆக்கிங் ஒய்ஃபை ஆக்கிங் டூல் கிரியேட் பண்ணுறிங்களோ அதே மாதிரி எஸ்கியூவில் வந்து டேட்டா பேஸுக்கு எப்படி இன்ஜெக்ட் பண்ணலாம் எப்படி உள்ளே இருக்க டேட்டெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் இது பண்ணது அதாவது கிராஸ் கே ஸ்கிப்டிங் இன்ஜெக்ஷன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸசைஸ் பக் இன்றைக்கி வந்து பார்த்துக்கும்போது எஸ்கில் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஏற்கனவே டாப்பிக்கில் சொல்லியிருப்போம் நம்ம ஜென்ரல் டாப்பிக்கில் டென் டாபிக்ஸ் வந்து ஏற்கனவே முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் அதை பற்றி வீடியோ பார்க்காதவங்க நாங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது போய் பாருங்கள் இப்போ வந்து வெப்குட் இப்போ வந்து நம்ம வந்து போன வீடியோவில் வந்து அதாவது இந்த கான்செப்ட் வர முன்னாடி வந்து ஜென் ஜென்ரலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணுறோம் இப்போது எக்ஸ்கூல் இன்ஜெக்ஷனை வந்து சம் பேசிக்ஸ் பார்க்கலாம் திஸ் லெசன் டிஸ்கிரிப் டிஸ்கிரைப் வாட் இஸ் ஸ்டர் கொலி லேங்குவேஜ் எஸ்கியூஎல் அண்ட் ஹவு இட் கேன் பி மல்டி மானுக்குலேட் டு பர்ஃபார்ம் டாஸ்க் தே ஆர் நாட் டு தி ஒரிஜினல் இன்டர்ட் ஆஃப் தி டெவலப்பர் கோல்ஸ் த யூஸ் ஹேவ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு எஸ்கியூல் ஒர்க் அண்ட் வாட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் இட்ஸ் யூஸ்

டாபிக்ஸ் ஹேக்கிங் பண்ணுற டாபிக்ஸ் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணலாம் டிஎம்எல் டி டிடிஎல் இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி நீங்கள் பைத்தானில் ஸ்ட்ரிங்கு கிளாஸு டியூப்வெல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்லேயே இது மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸ்ட்ரிங்கு எஸ்கூல் இன்ஜெக்ஷன் நம் நம்பரிக் நியூமரிக் எஸ்குவல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எக்ஸட்ரா இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ఇదికి పోయిలా ఎక్స్ప్లెన్ వాట్ ఇస్ ఎస్కి ఎస్కిల్ ఇస్ స్టాండర్డైజ్డ్ ఏఎన్ఎస్ఐ ఇన్ నైన్టీ సిక్స్ ఐఎస్ఓ ఇన్ నైన్టీన్ ఎయిటీన్ పోగ్రామీన్ లాంగ్వేజ్ విచ్ ఇస్ యూస్ టు మెయిన్ మేనేజింగ్ రిలేషనల్ డేటాబేస్ ఆఫ్ పర్ఫార్మింగ్ వేరియస్ ఆపరేటర్స్ ఆన్ ద డేటా ఇన్ దేమ్ డేటాబేస్ ఆఫ్ ది కలెక్షన్ ఆఫ్ డేటా డేటా ఇస్ ద ఆర్గనైస్డ్ ఇన్ రోస్ అండ్ కాలమ్స్ అండ్ టేబుల్స్ అండ్ ఇన్ ఇంటెంట్ ఇన్టెక్స్టెడ్ టు మేక్ ఇట్ ఈసీ ஈஸியர் டு ஃபைண்ட் ரிவ் ரிவலாண்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம்பிள் எஸ்கூரி டேபிள் வித் எம்ப்ளாயிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேல்ரி அதுவும் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அந்த கம்பெனியில் வந்து இத்தினி பேர் இருக்காங்க அந்த தினி பேருக்கு சேல்ரி அந்த நேம் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் டைம் யூசர் ஐடின்னா கொடுப்பீங்க எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனி எடுத்துக்கலாம் ஐடி கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அதில் வந்து சேல்ரி இதெல்லாம் போடுறது வந்து அந்த ஹெச்ஆர் அது மாதிரி போடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அது கொரிய லாங்குவேஜ்லாம் எழுத மாட்டாங்க அது டீஃபால்ட்டாக இருக்கும் அவங்க வந்து இந்த நேம் வண்டி டைப் பண்ணுவாங்க நேமு லாஸ்ட் நேமு டிபார்ட்மெண்ட் இங்கே எப்படி நம்ம ஒரு லாங் லாகின் பேஜ் கிரியேட் பண்ணால் அவங்களோட கேட்குது இமெயில் ஐடி ஃபோ ஃபோன் நம்பர் யூஸ் என்ன பாஸ்வேர்டு அப்படிலாம் கேட்குது இது வந்து இதை வந்து ஃப்ரண்ட்ஹெண்டில் அதாவது ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அதே வந்து பேக்ஹெண்டில் பார்த்தீங்கன்னா பேக்ஹெண்டில் வந்து கிரியேட் பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸை எப்படி நீங்கள் இப்போது வந்து ஒரு வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்க அதை டெலிட் பண்ணது டேட்டா பேஸில் வந்து காட்டாதா இல்லையான்ட்டு இந்த எஸ்கில் இன்ஜெக்ஷன் எப்படி நம்ம டேட்டா பேஸில் போய் நம்ம வந்து ரைட் பண்ணுறது இதெல்லாம் சாதாரணமாக இதில் யூஸ் பண்ணலாம் ஆனால் டேட்டா பேஸில் வந்து எப்படி அதுக்குன்னு தான் இந்த எக்ஸ்கியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து எக்ஸ்கியூல் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அது வந்து நீங்கள் உங்களுக்கு படித்தா யூஸ் யூஸ்ஃபுல் ரொம்ப எஸ்கில் அது நம்ம அட்டாக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் இதில் வந்து டாப் டென் பக்கில் வந்து ஃபஸ்ட்டு எத்துல இருக்குது இன்ஜெக்ஷன் ஏ ஒன் அதனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால் நான் இது நிறைய யூஸ் பண்ணுங்க இதை வந்து கற்றுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்னும் ஓணுனா இதேமாதிரி எஸ்கில் கோர்ஸ் வந்து டாட் காம் போங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் நியூ டேப் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கில் கோர்ஸ் டாட் காம் அது ஒரு ஒரிஜினல் அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் போது இங்கே பார்த்திங்கன்னா வெல்கம் டு வாட் இஸ் எஸ்கில் இன்ஜெக்ஷன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்கில் கமெண்ட்ஸ் அதில் பட்சி பார்த்தா அவங்களுக்கே புரியும் நான் வந்து இப்போ லெசன் எடுக்க விரும்பலை ஏன்னா இது வந்து ஃபுல் ஆக்கிங் டெக்னிக்ஸ்னால ரொம்ப டீப்பாக மாதிரி செய்ய விரும்பல இப்போ வந்து நம்ம எப்படி எந்தெந்த யூஸ் பண்ணால் எந்தெந்த அட்டாக் யூஸ் பண்ணலாம் அது வண்டி நான் சொல்லித்தரேன் இப்போ பார்த்திங்கன்னா இட் இஸ் யுவர் டேர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லுக் அட் தி எக்ஸாம்பிள் டேபிள் ட்ரை டு ரிட்டை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் போப் ஃப்ரான்ஸ்கோ நோட் த யூ ஹாவ் பீ கிரே கிராண்டட் ஃபுல் அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவேஜஸ் இன் திஸ் அசைன்மெண்ட் யூ கேன் ஆக்சஸ் ஆல் டேட்டா வித்தவுட் அட்டான்டிக்கேஷன் अब நான் வந்து ஒரு நெ ரெண்டு நேம் கொடுக்குறேன் இந்த எம்ப்ளாயை இந்த ரெ இந்த எம்ப்ளாயை வந்து நீங்கள் என்ன பண்ணேன்னா மாத்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து மாத்து அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் கிராண்ட் ஆக்சஸ் கொடுக்குறாங்க இது இதில் இதுலேயும் வந்து ஆக்சஸ் இருக்குது கைஸ் இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ குறிப்பிட்ட பகுதியை வந்து இந்த வெப்சைட்டுக்காலங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அட்மி பண்ண அதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜிலும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எஸ்கூலர் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணோம் டெலிட் பண்ணனா நீங்கள் வந்து ரூட் யூஸ்டர் இருந்தால் தான் முடியும் அது இல்லைனா முடியாது அது வந்து ரூட் யூஸர்னா எக்ஸாம்பிள் காலி நெக்ஸ்டில் எப்படி நம்ம ரூட் யூஸர் இருந்தால் தான் எதுனா கிரியேட் பண்ண முடியும் ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க முடியும் அது மாதிரி நினைச்சுக்கோங்க இதை வந்து இதில் வந்து ரூட் யூஸ்டர்லாம் கிடையாது இதில் ஒரு சம் இது இருக்கு அது எனக்கு தெரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ வந்து போப் ஃப்ரான்ஸ்கோ அப்படின்னு வந்து இது வந்து மார்க்கெட்டிங் இவங்க வந்து இருக்காங்க இதை நான் மாற்றணும் நேம் அப்படி வந்துன்னா ஃபர்ஸ்ட் நேம் இப்போனா நான் பண்ணோன்னா செலக்ட் எஸ்சி எல் சாரி கைஸ் எஸ்இ எஸ்சிஎல்இ சிடி செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்

இதில் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கைஸ் கேஸ் சென்சிட்டிவ்னா இதில்னா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து எரருன்னு காட்டும் ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலை த டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் எம்ப்ளாயிஸ் வித் த ஃபஸ்ட் நேம் பவு அண்ட் த லாஸ்ட் நேம் ஃப்ரான்ஸ்கோ சாரி காய்ஸ் நான் ஃபில்லிங் தப்பாக போட்டேன் சாரி ஒன் செகண்ட் கைஸ் உப்ஸ் ஓகே கைஸ் இப்போ வந்து நான் சப்மிட் கொடுக்குறேன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒன் செகண்ட் கைஸ் ஆ யூ ஹேர் சக்ஸஸ்டு செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயிஸ் வேறு ஏதாவது ஃபஸ்ட்டு நேம் பாப் அண்ட் லாஸ்ட் நேம் தி ஃபேன்ஸ் கோ அப்படின்னு வந்துருக்கு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கே தான் ஆமாம் இது வந்து நான் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கண்ணா இந்த நேம் வந்து இந் ஃபஸ்ட் நேமு இவங்க பேர் வந்து என்னன்னு கேட்டாங்க அதாவது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இவங்க பேர் இருக்காங்க இவங்க வந்து ரெண்டு பேருக்கு எது ஃபர்ஸ்ட் நேம் எது லாஸ்ட் நேம் கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வெத் த ஃபர்ஸ்ட்டு நேம் இஸ் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு பாப் செகண்ட் லாஸ்ட் நே அண்ட் லாஸ்ட் நேம் இக்குவல் டு ஃப்ரான்ஸ்கோ அப்படின்னு பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்டு பட் தேர்டு பார்க்கலாம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல் டேட்டா மேனுக்குலேட்டிங் language டிஎம்எல்னால் என்னென்னா க are ஆர் to storing ஸ்டோரிங் ரிட்ரவிங் and அண்ட் data டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஎம்எல் கமேண்ட்ஸ்னால் இது வந்து இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா இந்த கமேண்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் மாடிஃபை பண்ணலாம் டெலீட்டும் பண்ணலாம் ஸ்டோரேஜும் பண்ணலாம் ஆடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்கூஸ் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு செலெக்ட் இன்சர்ட் அப்டேட் டெலிட் எக்ஸட்ரா அண்ட் யூஸ் டு ரெக்யூஸ் டு ரிசல்ட் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் டேடா பேஸ் டேபிள்ஸ் செலக்ட் ஆடிங் இன்சர்ட் டெலிட்டிங் அண்ட் மாடிஃபைங் அப்டேட் ஆஃப் டேட்டா ஆஃப் தி டேடா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்களுக்கு பச்சு பாருங்கள் அப்படி புரியலன்னா சொல்லுங்கள் இது வந்து சிம்பிள் தான் இதில் வந்து இப்போ எங்கன்னா இன்டர்வியூ கொஷின் ஸ்கூலில் நீங்கள் கமெண்ட் பச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிஎம்எல் எம் டிஎம்எல்னா சொல்லுங்கள் டிடிஎல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் அம்மேட்டு வந்து டிசிஎல்லாம் சொல்லுங்கள் அதெல்லாம் கேட்பாங்க நல்லா பச்சி வச்சுக்கோங்க டிஎம்எல்னா டேட்டா மானிகுலேஷன் லாங்குவேஜ் அது என்ன யூஸ் பண்ணால் கமெண்ட்ஸ் ஆர் யூசிங் ஸ்டோரிங் ரிட்ரிவிங் மாடிஃபைங் அண்ட் டெலீட்டிங் டேட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்னா ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் தி டேட்டபேஸ் செலக்ட்னால் இப்போ வந்து அதை செலெக்ட் பண்ணுறேன் இப்போ அந்த டேட்டாவ செலக்ட் பண்ணுறேன் இன்சர்ட்னா இன்சர்ட் டேட்டா இன்ட்ரூடேபிள் இன்சர்ட்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறேன் அப்டேட்னா உங்களுக்கு தெரியும் அப்டேட்னா அந்த ஃபில்லிங்கை மாத்திரை இப்போ அந்த டேட்டா வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் தமிழ்னு இருக்கனா எ எல் பதிலாக ஈங் மாத்திரை ஆமே டெலீட்னால் அந்த ரோவே டெலீட் பண்ணிடுறேன் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் ஃபோன் நம்பர் இங்கேனா கேட்குறான் இட் இஸ் ஷூர்டான்னு கேட்குறாங்க கொடுத்துருக்கங்க டாஸ்க்கு ட்ரை டு சேஞ்ச் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாபி ப்ராட்நெட் டு சேல்ஸ் நோட் தட் யூ ஹாவ் பீன் கிராண்டட் ஃபுல் அட் அட்மினிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிஜஸ் இன் திஸ் அசைன்மெண்ட் அண்ட் கேன் ஆக்சஸ் ஆல் டேட்டா வித்வுட் அட்டோ அட்டன்டிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வந்து சேல்ஸை வந்து ஃபோன் நம்பரை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க சாரி க நம்ம போன இது மாதிரி தான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இது கூட அப்படின்னாங்க அப்டேட் பண்ணோம் அப்படின்னாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் இந்த ஏர் இந்த பேரை நம்ம அப்டேட் பண்ணோம் டோபி ப்ராட்நெட் அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்டேட் தானே பண்ண போகிறோம் அதாவது இந்த இந்த ரெண்டு நேமை சேர்க்க சொல்லியிருக்காங்க சேல்ஸில் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஹேட் பண்ணோம் என்னென்னா அப்டேட் எக்ஸைட்டிங் டேட்டா வித் இன்டே டேபிள் அதாவது ஹேடிங்னா இன்செட் இன்செட் வந்து டேட்டா இன்ட்ரூஸ் டேபிள் அப்படின்றாங்க அதுபெல்லாம் நம்ம அப்டேட்டே கொடுக்கலாம் அப்டேட் கொடுத்தா இன்செட் கொடுத்துலாம் எதுவொன்னே கொடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இன்செட் கொடுத்து பார்க்குறேன் ஐஎன்எஸ்ஆர்டி அப்படி போட்டு வார்த்தானு பார்க்கலாம் எம்ப்ளாயிஸ் செட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மேலே கோலன் சேல் சேல்ஸ் வந்து சாரி சாரிக் சேல்ஸ் வந்து எஸ் கேப்சலு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் அதனால் வந்து எரர் வரும் எஃப்ஐஆர்எஸ்டி ஃபர்ஸ்ட் நேம் டோபி அண்டு செகண்ட் லாஸ்ட் நேம் சரி செகண்ட் நேமே வருது லாஸ்ட் நேம் ஈஸிகல் டு மேலக்கோடு ராட்நெட் ஓகே இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்கலாம் சாரி ஐஸ் எம்ப்ளாயி எம்ப்ளாயீஸ் இன்டூ இன்டூன்னு வருது இன்டூ நீங்கள் ஏன்னா வந்திருக்கேன்னு பாருங்கள் இன்டூஸ் அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன்ஸ் அப்போது வந்து இன்சர்ட் வராது ஏன்னா இன்சர்ட் பதிலாக அப்டேட்டுன்னு கொடுங்க அப்டேட் ஆ ஓகே ஆ வருது பாருங்கள் அப்டேட் கொடுத்தா இன்சர்ட்னால் அந்த ரோவை இன்சர்ட் பண்ணுறது சாரி அப்டேட் தானே பண்ணுறோம் இங்கே இருக்குது இங்கே என்ன இருக்குன்னா எம்ப்ளாயி செலக்ட் போன நம்பர் ஓகே காய் இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்படி தான் இருக்கும் அப்டேட் எம்ப்ளாயி செலக்ட் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் நேம் டோபி அண்ட் லாஸ்ட் நேம் பார்னெட் பார்னெட் அப்படின்னு இருக்குது ஓகே நம்ம இது வந்து செகண்ட் கன் இது வாங்கிச்சிட்டோம் அப்படி இதில் நாங்கள் இன்சர்ட் பண்ண கோடு அதாவது காய்ஸ் ஹூப்ஸ் இதை வந்து நாங்கள் வந்து இங்கே நாங்கள் டைப் பண்ணுற கோடு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அப்படி இல்லைனா நாங்கள் வந்து இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இந்த நான் வந்து இதில் ஜூம் பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு அது ஜூம் பண்ண மொழியில் தான் நினைக்கிறேன் ஜூம் ஓகே காய் இருங்க ஓ திருப்பி ரிலூட் ஆகிட்டுக்குது ஷே ஓ வேறு பேஜ் போகுது சரி காய் சாரிகாஷ் ஜூமிங் பண்ணேன் ஆனால் அது முடியல ஜூம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓ ஷேட் ஓகே திருப்பி வெப்டோ வந்துடுச்சு இப்போ வந்து நான் இங்கே தான் போய் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இருங்க ஜூம் ஜூம் இதில் தாங்குது ஓகே ஒன் டென் போட்டேன் இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்ஜெக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம் இன்ட்ரோ இன்ஜெக்ஷன் ஸ்கூல் இன்ஜெக்ஷன் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செகண்டில் தான் முடித்தோம் இல்லை செகண்ட்லாம் முடித்தோம் ஓகே தேர்டு வந்து பா தேர்டு இப்போ தேர்டு முடிச்சுட்டோம் டிஎம்எல் கமெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து டிடிஎல் டேட்டா டெஃபினேஷன்ஸ் லாங்குவேஜ் அப்படின்ட்டு டேட்டா டெஃபினேஷன் லேங்குவேஜ் என்ன யூஸ் ஆகுனா கமெண்ட்ஸ் ஆர் யூசிங் டு கிரியேட்டிங் மாடிஃபை அண்ட் டிராப்பிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டாக இது பண்ணுதுன்றாங்க இங்கே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருங்க டேட்டா டெஃபினேஷன் லேங்குவேஜ் இன்க்ளூடிங் கமெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃபைனிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் எஸ்கேப்பிங் டேட்டா பேஸ் என்னது schemas which is tell how to date should reside in the database if any attacker used sql injection for the ddl types of manipulating use database there will be violate of the violate the following of the three production's goals in information security integrity alert variability drop only people are attended டு சேஞ்ச் டெலிட்டிங் த டேட்டா கேன் டூ திஸ் இஸ் அப்படி என்னென்னா ரூட் யூஸ்வரனால தான் வந்து மாற்ற முடியும் அப்படின்றாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கிரியேட்டிவ் டேபிளும் கொடுத்துருக்காங்க நவ் ட்ரை டு மாடிஃபை த ஷெடியூல் ஆஃப் ஆடிங் காலம் ஃபோன் வேரியபிள் டு த டேபிள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபோன் என் நம்பர் இப்போ வந்து ஃபோன் நம்பரை ஆட் பண்ணோம் அதாவது நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டு அதாவது இது மாதிரி ஷீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பரு அது மாதிரி டைப் பண்ணுவீங்க ஆனால் இதில் வந்து இதே எஸ்கூலில் வந்து எப்படி டைப் பண்ணுறதுனா அதுக்கு வந்து அலாட் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஹேட் ஃபோன் ஃபோன் வேர் கேர் வேரியபிள் கேரக்டர் வந்து வேற கார் யூஸ் பண்ணுவாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொடுத்துட்டு என் கொடுக்குறேன் என் கொடுத்தேன் அங்கே பாருங்கள் சாரி த சொல்யூஷன் இஸ் நாட் கரெக்ட் பீஸ்ட் ஐ ஆல்ரெடி டேபிள் எம்ப்ளாயிஸ் ஆட் ஃபோன் நம்பர் ஏற்கனவே பண்ணனால அது வரல நான் வந்து நேமுன்னு கொத்து பார்த்தேன் நேம் கொடுக்குறேன் நேம் என் நேமு கொடுத்தேன் அதுவும் ஆல்ரெடி கிரியேட் ஆகிட்டுன்னு வந்து சரி நெக்ஸ்ட்டு வேற என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம்னா தமிழ்னு கொடுக்குறேன் தமிழ்ன்னு ஒரு நேம் கொடுத்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணுறான் டேபிள் எம்ப்ளாயீஸ் ஆட் தமிழ் கேட் டுவெண்ட்டி இதை வந்து எக்ஸாம்பிள் இந்த தமிழ் வேர்க் டுவெண்ட்டியில் இருபது லெட்டர் ஆட் பண்ணலாம் ஓகேவா இருபது லெட்டர் ஆட் பண்ணலாம் ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணலாம் இது வந்து எனக்கு மருந்து போயிடுச்சு கைஸ் இது வந்து வேர்க் டுவெண்ட்டின்னா சாரி காய்ஸ் வே வெறும் கேர் டொண்ட்டினா ஆல்ஃபாபெட்டிக்கு வேர்கேராக சிம்பிள்ஸும் ஏ டு ஏ டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் டொண்ட்டினால் டுவெண்ட்டி லெட்டர்ஸ் மேலே இது யூஸ் பண்ண முடியாது இந்த வேர்டு அந்த டேபிளுக்கெல்லாம் நீங்கள் க்ரியே இது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க இந்த டமிழ் தமிழ் டேபிளுக்குள்ளே இருபது லெட்டர் மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து டிடிஎல் கமான்ஸ் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் நெக்ஸ்ட்டு வந்து டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா டிசிஎல் கமான்ஸ் கமான்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொவைடிங் செக்யூரிட்டி To database object, security is the main one. Uh, data con uh, control language used to, to create a uh, to allow user to access to and manipulate, manipulate the database. In the if we attack user SQL injection and DCL, uh, DCL types of manipulate your database, you will be violated the following of three production goals in information security. That uh, is, grant, uh, revoke Unwant, unwanted people could grant uh, themselves admin privileges to revoke their அட்மின் ரைட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இந்த வெப்சைட்டை நான் தான் அட்மின் ஓகேவா இது வந்து பகு கண்டுபிடிக்கிற வெப்சைட்னால்தான் தான் தான் அதனால வந்து நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் என்னோட இதுவருக்கு இதே வந்து ஒரு ஃபிளிப்கார்டோ அமேசானோ கூகுள் அது வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல அதாவது இந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அட்மின்லாம் கொடுக்க மாட்டான் ஏன்னா அதில் அட்மின் கொடுத்தா நம்ம வந்து என்ன இன்ஜெக்ட் பண்ணி அந்த வெப்சைட்டை ப்ரீச் பண்ணிவிடுவோம் அதாவது அந்த வெப்சைட் வேறு நம்ம ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணுவோம் அதனால் வந்து இது வந்து பர்மிஷன் கொடுக்கல அதாவது டிசிஎல் கமெண்ட்ஸ்னால் அவங்க வந்து செக்யூரிட்டி பர்பஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அட்மின் தவிர வேறு எந்தெந்த யூஸர்ஸ் யார் அட்மின் யூஸ் தவிர ஃபுல்லாக வேற எந்த யூஸ் யூஸருக்கும் அட்மின் யூஸர் கொடுக்க மாட்டுறாங்க இதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா கிராண்ட் ஹலாட் டேபிள் சாரி சாரிக் டேபிள் ஃபில்லிங் தப்பு டிஏபிஎல்இ டேபிள் டூ ரைஸ்டு யூசர் யூசர் வந்து யூ கேப்ஸு இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் என்ன வந்து பார்க்கலாம் சாரி த சோலிஷன் இஸ் கரெக்ட் நாட் கரெக்ட் ப்ளீஸ் ட்ரை அகன் இப்படி தான் வருது கிராண்ட் அலாட் டேபிள் டு அன் ஆத்தரைஸ்டு யூசர் ஓகே அப்போ வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அன்ஆத்தரைஸ்ட் யூசர் குத்து பார்த்தேன் அப்பயும் ஒர்க் ஆகல என்ன தெரியல ட்ரை டு கிராண்ட் டு யூசர் குரூப் அன் ஆத்தரைஸ் த ரைட் டு அலாட் டேபிள்ஸ் கிராண்ட் அலாட் டேபிள் டு அன் ஆத்தரைஸ்டு அப்படின்னு கொடுத்து பார்த்தேன் வரல டிசிஎல் அலாட் ஏஎல்டி அலா ஆல்டர் சாரி கைஸ் அலாட்னு சொல்லிட்டேன் ஆல்டர் ஏஎல்டிஆர் ஆல்டர் டேபிள் டு அன் ஆத்தரைஸ்டு வேற என்ன வருது இது வந்து தெரிலப்பலுக்கு சம் சுச்சுவேஷன் ப்ராப்ளம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து டிசிஎல் கமெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் அது ஒர்க் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒன்றும் ஒர்க் தெரில இப்போ நான் வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு கிராண்ட் ஆல்டர் டேபிள் டு ஆன் ஆத்தரைஸ்டு ஓகே கூத்து பார்க்குறேன் அன்ஆரைஸ் சாரி சொல்யூஷன் இஸ் நாட் கரெக்ட் ப்ளீஸ் ட்ரை அகேன் வருது யூசர் யூசர் கொடுத்து பார்க்குறேன் ஆ கிராண்ட் ஓகே காய்ஸ் யூசர்ஸ் நான் கேப்சூல் யூசர் பட்டேன் சாரி கிராண்ட் அலாட்டேபிள் டு அன் ஆத்தரைஸ்டு யூசர் யூ விஸ் பி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் திஸ் அசைமெண்ட் அப்படின்னு வருது நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு என்ன பார்க்கலன்னா ஒரு ஃபோர் கமெண்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து டி டிஎம்எல்க்கு பார்த்தோம் டிடிஎல் பார்த்தோம் டிசிஎல் பார்த்தோம் நைன்த் ஒன் பார்க்கலாம் நைன்த் ஒன் வந்து இது வந்து ட்ரைட் ஸ்ட்ரிங் எஸ்கில் இன்ஜெக்ஷன் அந்த கொரி இஸ் த கொரி இன் டு த கோட் பில்டு டு டைனமிக் கொரி அண்ட் இஸ் சீன் இந்த த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் த கொரி ஹேஸ் பி பில்டிங் பி கான்க்ரேட்டிங் ஸ்டிங் மேக் இட் சக்ஸ் சக்ஸ்பேண்டட் ட்ரூ ஸ்ட்ரிங் எஸ்கில் இன்ஜெக்ஷன் செலக்ட் ஃப்ரம் யூஸர் டேட்டா பேஸ் வெத் த ஃபஸ்ட் நேம் ஜான் அந்த லாஸ்ட் நேம் இஸ் ஈக்கல் டு அந்த லாஸ்ட் நேம் இப்படி கொடுத்துருக்காங்க இப்படி தான் காய்ஸ் நம்மள அந்த இதில் எஸ்குல் இன்ஜெக்ஷனில் டைப் பண்ணுவோம் சிஎம்டிலும் டைப் பண்ணலாம் எஸ்குல் இன்ஜெக்ஷன் நீங்கள் அந்த ஃப இது டவுன்லோட் பண்ணாலும் போதும் அந்த எஸ்குல் இன்ஜெக்ஷன் அந்த சாஃப்ட்வேரை அமே நீங்கள் சிஎம்டி யூஸ் பண்ணலாம் எப்படி பைத்த நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் த ஃப்ரம் யூஸ் யூஸிங் த ஃபார்ம் பிலோ ட்ரை டு ரெட்ரை ஆல் த யூசர் ஃப்ரம் த யூசர் டேபிள் ஷுட் யூ ஷூட் நாட் நீட் டு நோ எனி ஸ்பெசிஃபிக் யூசர் நேம் டு கெட் த கம்ப்ளீட் லிஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேட்டா வேர் த ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க ஸ்மித் அதனால் ஸ்மித் இருக்கட்டும் இல்லை வேறு நேம் கொடுத்துலாம் நெக்ஸ்ட்டு ஹார் அப்படியே இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டு ஒன் ஓகே இங்கே வந்து என்ன டபுள் இருக்குது கெட் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துட்றேன் பார்த்தீங்கன்னா கேஸ் எக்ஸஸ் அந்த மாதிரி ஒன் நாட் ஒன் ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோட் இது மாதிரி அக்கௌண்ட் வந்துக்குது விசா அது மாதிரி இது இது வந்து கொடி லாங்குவேஜ் எப்படின்னா அதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுவோம்ல இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஆயிரம் பேலோட்ஸ் ரன் பண்ணு அப்படி மாதிரி இன்ஜெக்ட் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகிடுச்சி ரன் ஆகுதுன்னா அது மாதிரி தான் இதை லாகின் இது மாதிரி தான் வருது இவங்க வந்து ஒன் நாட் டூ இவங்க ஸ்மித் அவங்களோட யூசர் நேம் ஏதாவது உங்களோட ஃபோன் நம்பர் இல்லை கார்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸட்ரா எதுவானா இருக்கலாம் ஓகேவா இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் உக்காந்து எது ஃபோன் நம்பராக இருக்குமா இல்லை இதுவாக இருக்குமா அப்படின்ட்டு கொரி வா செலக்டட் ஃப்ரம் த யூஸர் டேட்டா பேஸ் வித் ஃபஸ்ட் நேம் ஜான் அந்த லாஸ்ட் நேம் ஆர் ஒன் ஒன் அது எக் எக் எக்ஸ்பிரிமெண்டேஷன்ஸ் திஸ் இன்ஜெக்ஷன் ஒர்க்ஸ் பிகாஸ் ஆர் ஒன் ஈக்வல் டு ஒன் ஆல்வேஸ் எவலேட்டட் டு ட்ரூ த ஸ்ட்ரிங் எண்டிங் லெட்டரேட் ஃப்ரம் தி ஒன் இஸ் க்ளோஸ் பை த கொரிஸ் இட்ஸ் சேர் ஸோ யூ ஷுட் நோ யூ ஷுட் நாட் இன்ஜெக்ட் இட் ஸோ த இன்ஜெக்ஷன்ஸ் கொரிஸ் பேசிக்கலி லுக் இஸ் திஸ் select ஸ்டார் ஃப்ரம் user டேட்டா வேர் first நேம் ஜான் and த லாஸ்ட் நேம் ஆர் ட்ரூ விச் வில் ஆல்வேஸ் evaluate டு ட்ரூ ஆர் நோ matter வாட் கேம் பிஃபோர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி கைஸ் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கிலீஷில் பேச கொஞ்சம் கற்றுருக்கேன் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அது இல்லாமல் நான் வந்து இன்னும் டெவலப் பண்ணும் ஏன்னா இப்போ வந்து நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இப்போ எதனால் வந்து என்ட்ரிக்கு எதனா அட்டென்ட் பண்ணால் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கற்றுக்கணும் அதனால் வந்து நான் வந்து ரீசெண்டாக வந்து நான் இப்போ கொஞ்சம் ரெண்டு வீடியோவாக வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் பேச கற்றுன்னு இருக்கேன் அதனால் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நான் மாற்றணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ் இப்போ மீதி இதை நம்ம முடிச்சிட்டோம் மீதி நம்ம டார்கெட்டை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அதாவது இந்த இதெல்லாம் நான் வந்து லாகின் யூஸர் கெட் இன்ஃபோ அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபோர் இது நாளைக்கு பார்க்கலாம் அதாச்சும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சப் பேசு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா டவுட்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம்லையும் டெலகிராம்லேயும் ஃபாலோ அதுலையும் கேளுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் மெயினாக டெலகிராமில் தான் அவைலபிளாக இருப்பேன் ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ டெலகிராம் வந்து ரீசண்ட்டாக அதனால் வந்து நான் அதில் அதிகமாக ஆக்டிவாக இருப்பேன் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் டெய்லியும் வந்து கமெண்ட்ஸை பார்ப்பேன் அதில் வந்து என்ன டவுட்ஸ் இருந்தால் நான் வந்து சொல்கிறேன் எக்ஸ்க்யூ கமெண்ட்ஸ் வந்து நான் போன வருஷம் படித்தேன் அது வந்து மருந்து போயிடுச்சு இதெல்லாம் வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸு நீங்கள் எக்ஸ்க்யூவில் கற்று வச்சுருந்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த நாலு கற்று வச்சுக்கோங்க என்னென்னா டிடிஎல் கமெண்ட்ஸு டிஎம்எல் கமெண்ட்ஸு டிசிஎல் கமெண்ட்ஸு இந்த மாதிரி நாலு கமெண்ட்ஸ் கற்று வச்சிருந்திங்களா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய வந்து எஸ்கூல பார்த்திங்கனாலே இது பேசிக்ஸ் இந்த மூணு க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க டிஎம்எல் டிடிஎல் அண்ட் டிசிஎல் அமேட் ஸ்டிங்கில் ஸ்ட்ரக்சர் கோரி சரி கொரி லாங்குவேஜ்னா என்ன அது எதுக்கு யூஸ் ஆகும் அதிகமாக கேட்பாங்க ஏன்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் வந்து எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் நம்ம டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு அது நம்ம உள்ளே என்ன இருந்துச்சுன்னா அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் நம்ம வந்து எஸ்கியூ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்கியூலில் அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம் அமேட் பாத் ட்ராவலிங் இது யூஸ் நேம் பாஸ்வேர்டை வந்து அட்டாக் பண்ணுறது இன்ஜெக்ட் பண்ணுறதுனா வந்து எஸ்கூவில் தான் யூஸ் பண்ணுறோம் ஆல் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் கைஸ்